ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34 அதிகாரம். ஜாதிகளே, கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றமெடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து பிழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நிலத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய குண்டிக்காய்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். அவைகளோடு காட்டாமிருகங்களும் ரிஷபங்களோடு காளைகளும் வந்து மடியும். அவர்கள் தேசம் இரத்த வெறி கொண்டு அவர்கள் மண் நிலத்தினால் கொழுத்து போம். அது கர்த்தர் பழி வாங்கும் நாள். சியோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய் போம். இரவும் பகலும் அது அவியாது. அதன் புகை என்றென்றைக்கும் எழும்பும். தலைமுறை தலைமுறையாக அது பாழாய் இருக்கும். சதாகாலம் சதாகாலமாக அதை ஒருவரும் கடந்து போவதில்லை. நாரையும் முள்ளம்பன்றியும் அதை சுதந்தரிக்கும். ஆந்தையும் காக்கையும் அதிலே குடியிருக்கும். அதன் மேல் வெட்ட வெளியின் நூலையும் வெறுமையின் தூக்கையும் பிடிப்பார். ராஜபாரம் பண்ண அதன் மேன் மக்களை அழைத்தால் அங்கே அவர்களில் ஒருவரும் இறார்கள். அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போவார்கள். அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சறிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும். அது வல்ல சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகைமாய் இருக்கும். அங்கே காட்டு மிருகங்களும் ஓரிகளும் ஒன்றையொன்று சந்தித்து காட்டாட்டை காட்டாடு கூப்பிடும். அங்கே
இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லா இராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அவரே அவைகளுக்கு சீட்டு போட்டார், அவருடைய கையே அதை அவைகளுக்கு அளவு நூலால் பகிர்ந்து கொடுத்தது. அவைகள் என்றைக்கும் அதை சுதந்தரித்து தலைமுறை தலைமுறையாக அதிலே சஞ்சரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35 அதிகாரம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடவுளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டுவோம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரிற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாடலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகிரி யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். அப்பொழுது அசீரியா ராஜா லாகீசில் இருந்து ரப்சாக்கியை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான்.
அவன் வந்து வண்ணார் துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாளர தண்டையிலே நின்றான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவனிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ரப்சாக்கி அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சு அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறித்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் அப்படியே இருப்பான். நீ என்னிடத்தில், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில், அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி இந்த பலிபீடத்தின் முன் பணியுங்கள் என்றானே. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசீரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோடு சபதம் கூறு. கூறாமே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனுடைய முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தியா நம்புகிறாய்? இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே என்று சொன்னான். அப்பொழுது எலியாக்கீமும் செப்னாவும் யோவாகும் ரப்சாக்கையை பார்த்து, உம்முடைய அடியாரோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோடு யூத பாஷையிலே பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கி, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற புருஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் இந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொல்லி ரப்சாக்கி நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா
எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள், நாம் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பாத தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போகும் அளவும் அவனவன் தந்தன் திராட்சை செடியின் கனியையும் தந்தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தந்தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவிகொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதிநிதமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளை இட்டிருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாப் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள்.